ஹலோ, வீட்டுக்குள்ள போ. உங்ககிட்ட ஒரு பேக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். ஹலோ ஹலோ, பேக் வாங்க வந்த குடுக்குறீங்களா? பேக்காக வந்தியா? வேற எதுவும் உனக்கு வேண்டாமா? ப்ளீஸ் மேடம், பேக் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். கூல், கொடுக்குறேன் இரு. ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க, ரொம்ப அர்ஜென்ட். இந்த பேக்ல என்னடா இருக்கு? பாம். என்னடா பயந்துட்டியா? டேய், உனக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். உன்ன மாதிரி ஒருத்த தம் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனானோ, திடீர்னு ஒரு திருடு அங்க வந்து அவன் பொண்டாட்டி கழுத்துல கத்திய வச்சு பெரிய பள்ளத்துக்குள்ள குதிக்க சொன்னான். அப்படி குதிச்சா அவன் பொண்டாட்டிய விட்டுறதா சொன்னான். குதிச்சா அவன் செத்து போயிடுவான், அவன் குதிக்கலனா பொண்டாட்டியுடைய உயிர் போயிடும். Mind upset. Total confusion. பாவம், உடனே குதிச்சிடுறேன்னு சொன்னான். இந்த கதையில மாரல் என்ன தெரியுமா? ஆப்ஷன் இல்லைங்கிறப்போ வாய மூடிக்கிட்டு சொல்றது செய்யணும். சொன்னது புரிஞ்சுதா? பேக் எடு, ஓபன் பண்ணு. என்னது இதெல்லாம்? பணம்டா, அதுல 10 கோடி ரூபாய் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போய் எம்எல்ஏ சிவலிங்கா வீட்டுல கூட. அங்க வெளியே போலீஸ் செக்கிங் ஹெவியா இருக்கும், ஜாக்கிரத. அதுல இருந்து 1 ரூபாய் மிஸ் ஆனாலும் உன் ஸ்வேதா மிஸ் ஆயிடுவா. அதானே, இதான் கதையா? எலெக்ஷன்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல? ஏடா, இந்த ஆம்புலன்ஸ், கார், கார் இன்ஜின், சீட்டு கடியில எல்லாம் வச்சு கடத்துறது பத்தாதுன்னு இப்ப புதுசா பொண்ணை கடத்தி அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? பேசினதெல்லாம் போதும், சீக்கிரமா போ. நான் போக மாட்டேன். தெரியண்டா, 10 கோடி ரூபாய் கைக்கு வந்துருச்சுன்னா எவனா இருந்தாலும் அந்த பணத்தை பத்தி தான் கவலைப்படுவான். லவ் பண்றவளை பத்தி எதுக்காக கவலைப்படணும்? அடங்குறியா? நான் முடியாதுன்னு சொன்னது நீ சொன்ன எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக. கேவலம் இந்த 10 கோடிக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. இப்ப என்ன, இந்த பணத்தை கொடுக்கணும் அதானே? அது அரை மணி நேரத்துல பண்ணணும். ஏதாவது ஏடா கூட பண்ண கொன்னு போட்டுருவேன். ஒன்னும் இல்ல, ஓ ஆள ஓரவில ஓரப்பட. ஏய், நீ தான்டா வந்துச்ச, ரொம்ப ஓரப்பட, நீ போடா. அவனை பயமுறுத்ததான் இங்க கூட்டிட்டே வந்த. அனாவசியமா என்ன பயமுறுத்தி அவனை ஷூட் பண்ண வச்சிட்டியே. தப்பு பண்ணிட்டீங்களே சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது உங்களோட புல்லட்ஸ் தெரிஞ்சிருமே சார்.
ஆமால? ஆமா சார். என்னையா நீ எல்லாத்தையும் லேட்டாவே சொல்லிட்டு இருக்க? இப்போ என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அப்ப என்னோட வேலை என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களாம். ஆனா நான் எதுக்காக பயப்படணும்? ஏன்னா அந்த புல்லட் உன்னோடதா? ரிலாக்ஸ், இந்த புல்லட்ஸ் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல வராது. எப்படி தெரியுமா? 150 கொடுத்து நான் ஹோல்சேல்ல வாங்கினேன். யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செத்தவனுக்கு தான் அது தெரியும். ஹலோ கான்ஸ்டபிள் சிவா ஸ்பீக்கிங், ஓவர். ஏசிபி சார் இருக்காரா? ஒன் செகண்ட் சார். ஏசிபி ஆதித்யா ஸ்பீக்கிங் சார். 10 கோடி ரூபாய் பணத்தோட ஒருத்தன் கத்திப்பாரா ரவுண்டா நான் கிட்ட மாட்டிருக்கான் சார். அவனை உங்க கஸ்டடியிலே வைங்க. ஐ வில் பி தேர் வித் இன் 5 மினிட்ஸ். அவங்கிட்ட இருக்கிற பணத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் யார் போன் பண்ணாலும் அவனை விட்டுறாதீங்க. ஓகே? எஸ் சார். வாயா. ஏதாவது சொன்னா? இல்ல சார். எங்க இருக்கான்? அதோ அங்க இருக்கான் சார். பாஸ்டா போ. ஏய் நில்ரா, திருப்பு. ஏய் ஷிட். ச்சே, தப்பிச்சிட்டா. நில்லுங்க. யார் வேணும்? பேக் என்ன இருக்கு காட்டுங்க. வணக்கம் சார், நீங்க போங்க சார். எலெக்ஷன் முடியற வரைக்கும் அந்த ஏசிபி கார்டில் மாட்டிடாதீங்க. உங்களை எங்க பார்த்தாலும் என்கவுண்டர்ல போட்டுருவோம். நம்ம ஆளுங்க எல்லாரையும் உஷாரா இருக்க சொல்லு. டேய், புரிஞ்சதுல? ஆ சரி, வச்சிடறேன். என்ன வேணும் தம்பி? பேக்ல என்ன இருக்கு? மூடுப்பா, முதல்ல மூடுப்பா. பெரிய அனுப்பிச்சாரா? நீ கிளம்பா, நான் பாத்துக்கிறேன் சார். ஐஜி சார் வந்துட்டார். என்ன வேலையை பண்ணிட்டு இருக்க? அவனை பயமுறுத்த சொன்ன அவனை மேல அனுப்பிட்ட? நீங்க சொன்னதை தான் சார் செஞ்சேன். நீங்க அவனை பயமுறுத்த சொன்னீங்க, நான் என்னோட வழியில அவனை பயமுறுத்தினேன். நீ மாற மாட்டேயா? மாறினா என்னால போலீஸ்ல இருக்க முடியாது சார். பொலிட்டீஷியனா போக வேண்டியதான் சார். உங்களை எம்எல்ஏ வர சொன்னார் சார். வர, நான் போய் பேசிட்டு வரேன். உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேச வேண்டியிருக்கு, இங்கேயே வெயிட் பண்ணு சார். ஏசிபி ஆதித்யா, கொஞ்சம் மேல வா. ஷிட், வயர்லெஸ் சார். ஏசிபி ஆதித்யா, கமின் எலெக்ஷன் ஸ்குவாட். சொல்லுங்க சார். பைக் நம்பர் TN13 AB7434, மயிலாப்பூர் சைட்ல தான் போயிட்டு இருக்கான். எல்லா செக் போஸ்டையும் அலர்ட்டா வைங்க சார். அதே நம்பர் மாதிரி இருக்கு. அண்ணா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் போடு. சரிப்பா, தேங்க்யூ.
எம்எல்ஏ சிவாலிங்கா வீட்ல ரேட் செஞ்சு 10 கோடி ரூபாய் கள்ள நோட்டை அவர் வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது யார் கொடுத்ததுன்னு தெரியல. கொடுத்தவங்க யாருன்னு அவரோட வீட்ல இருக்க சிசிடிவி கேமராவில விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை யார் அனுப்புனாங்கன்னு தெரியாது. என்ன மாட்டி விடத்தான் பண்ணிருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எதிர்கட்சியோட சதி வேலை. இந்த சம்பவத்தினால அவரோட கட்சி ஆபீஸ் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இதே மாதிரியான கள்ள நோட்டை எந்தெந்த எம்எல்ஏ வீட்டை பதுக்கி வச்சிருக்காங்க போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொன்ன அந்த சாக்லேட் ரூமுக்கு வந்துட்டேன். எங்கடா என் ஸ்வேதா? குட், முதல்ல சாக்லேட் பீஸா ஆர்டர் பண்ண. பைத்தியக்கார, பைத்தியமாடா உனக்கு? இது பீஸா தின்ற மூடா. தின்னனோ சொன்னபடி செய்யணும். என்னது? ஹலோ ஹலோ, ஸ்லோவா சாப்பிடுறா. லஞ்ச் டைம். எப்படியும் சாப்பிட்டுட்டு ஓடணும். என்னது, திரும்பவும் ஓடணுமா? ஹலோ, சார், நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பைக் இங்கதான் இருக்கு சார். ஏ பேரர், பேரர் சார், இந்த பைக் யாரோடது சார்? பில்